friends, welcome back to my channel. If you are new to the channel, please subscribe and click the bell icon. If you look at this, we are going to do a recipe very fast. Tawa fish fry. Usually, we are doing a recipe. But in the recipe, marinade is a different. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட கிச்சன்ல நான் புதுசா ஒரு கிச்சன் கேஜெட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸர். பின்னாடி இருக்கு பாருங்க, இது பிராண்ட் பேர் வந்து குசினாட் மினி ப்ரோ. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது சின்னதா இருக்கு, ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கும் கூட. இதனால வந்து 1.2 liters வரைக்கும் நம்ம வந்து இதுல வந்து சாப் பண்ண முடியும், இல்ல கிரைண்ட் பண்ண முடியும். இல்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, சாப் அண்ட் கிரைண்ட். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 teaspoons வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணுங்கள். இந்த பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறதுனால ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா தனியாக வராது. அதுக்கப்புறம் வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட டொமேட்டோ பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 tomato அப்படியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 teaspoons மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 teaspoon வந்து மிளகாய் தூள் ஆட் பண்றேன். அப்புறம் ஒரு 1/4 teaspoon மஞ்சள் தூள். அப்புறம் ஒரு 1/2 teaspoon சோம்பு ஆட் பண்றேன். அப்புறம் ஒரு 1/2 teaspoon உப்பு. அப்புறம் இந்த அளவு ஒரு 4 தேங்காய் கீத்தை ஆட் பண்றேன். நீங்க வந்து திருவினை தேங்காய் இருந்தா கூட ஒரு 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்றேன், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், நம்மளோட பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் மேரினேட். இப்போ வந்து நான் வந்து பாசா ஃபிஷ் எடுத்திருக்கேன், தமிழில் வந்து கெழுத்தின்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலே வந்து நம்மளுடைய அந்த மேரினேடை போட்டுக்கலாம். நல்லா மேலே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக மேரினேட் அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 10 to 15 minutes மட்டும் மேரினேட் பண்ணால் போதும், ஃபிஷ் ரொம்ப நேரம் பண்ண தேவையில்ல. இப்போ ஒரு 15 minutes ஆச்சு. நான் ஒரு தவாவில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 tablespoons அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ வந்து மீடியம் ஃப்லேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபிஷ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுங்கள். இப்போ 10 minutes ஆயிடுச்சு, இதை திருப்பி போட்டுடலாம். ஒரு 5 minutes அப்புறம் திரும்பியும் அந்த பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். கடைசியாக இன்னொரு தடவை அந்த பக்கம் திருப்பி போடலாம். ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்ம அந்த பொட்டுக்கடலை சேர்த்ததுனால. அது ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மா சொன்ன டிப்பு, நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். நான் இப்போ அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.